வணக்கம் டிவியின் பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன் செய்தித்தோப்பு ஆசிரியர் பிரிஸ்னோ முதலில் தலைப்புச் செய்திகள் விஞ்ஞான ஆய்வு பிரசுரங்களுக்கான ஜனாதிபதி விருது வளங்கள் விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிசென தலைமையில் நடைபெற்றது தொடரும்பு சங்கங்கள் நாளை நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் பணிப்புற கணிப்பு அரசாங்க காணிகளில் குடியிருப்பவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்குவதற்கான வேலை திட்டம் துரிதப்படுத்தப்படும் முதலில் உள்நாட்டு செய்திகள் விஞ்ஞான ஆய்வு பிரசுரங்களுக்கான ஜனாதிபதி விருது வழங்கல் விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசன் தலைமையில் நடைபெற்றது கொழும்பு தாஜ் சமுத்ரா கட்டிடத்தில் நேற்றைய தினம் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மருத்துவம் விவசாயம் மற்றும் பொறியியல் துறைகளில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உயர் நியமங்களுடன் கூடிய விஞ்ஞான ஆய்வுகளில் ஈடுபட்ட இருநூறு பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட விஞ்ஞான ஆய்வு பிரசுரங்களுக்கான ஜனாதிபதி விருது வழங்கல் விழா இம்முறை பத்தாவது தடுவையாக இடம்பெறுவதுடன் இதனை தேசிய ஆய்வுகள் பேரவை ஒழுங்கு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல கோரிக்கைகளை முன்வைத்து தொடருந்து சங்கங்கள் இணைந்து நாளை நள்ளிரவு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர் தமது கோரிக்கை தொடர்பில் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதும் இதுவரை தமக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என இலங்கை தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் பிரதான செயலாளர் பீரிஷ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இருந்த நிலையில் போக்குவரத்து பிரதி அமைச்சர் அசோக அபேசிங்கவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் காணிகளில் குடியிருப்பவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் துரிதப்படுத்தப்படும் என்று காணி அபிவிருத்தி மற்றும் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சர் கஜேந்த கருணாத்திலுக்கு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அமைச்சர் கஜேந்த கருணா தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் காணிகளில் குடியிருப்பவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்குவதற்கான வேலை துரிதப்படுத்தப்படும் மேலும் இந்த காணிகளுக்கான உரிமைகளை பெறுவதில் உள்ள அரச நிபந்தனைகள் காரணமாகவும் சிரமங்களுக்குள்ளானார்கள் இதனால் இந்த நிபந்தனைகளை தளர்த்தி பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இது தொடர்பான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பனம் போதன மருத்துவமனையில் மருத்துவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் தாதியர்கள் ஆயிரம் பேருக்கும் வெற்றிடம் நிலவும் நிலைமையிலேயே மருத்துவ பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என ஜல்போதன வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் குறிப்பாக முன்னூற்றி அறுபத்தோரு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய மருத்துவமனையில் தற்போது முன்னூற்றி பன்னிரண்டு மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றுகின்றனர் மருத்துவமனையின் முழுமையான பணிக்கு ஆயிரத்தி நானூறு தாதியர்கள் இருந்தால் மட்டுமே அந்த சேவையை முழுமையாக வழங்க முடியும் என்ற நிலையில் அந்த சேவையை நானூறு தாதியர்கள் மட்டுமே நிறைவு செய்கின்றனர் முடிந்தளவு அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள் மேலதிக நேர சேவையின் ஊடாக பணிகளை நிவர்த்தி செய்கின்ற போதும் அதிக வேலை பழுவின் மத்தியிலேயே அவர்கள் பணியாற்றுகின்றனர் தாதியர் வெற்றிடம் என்பது நாடு முழுவதுமே பிரச்சனையான விடயமாகவே காணப்படுகின்ற போதும் குறித்த வெற்றிடம் எமது இடத்தில் அதிகமாகவே காணப்படுகிறது எனவும் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் நிலத்தடி மாளிகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கேள்வி அமைச்சு தெரிவித்துள்ளது திருகோணமலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சியின் போது நிலத்தடி அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு அறிவித்துள்ளது கேள்வி அமைச்சர் அகிலவிராஜ் விராஜ் காரிய ஆலோசனைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின் போது இந்த நிலத்தடி அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலத்தடி அறையின் விசேடு பகுதி ஒன்றுக்கு கொங்கிரீட் கலவை பயன்படுத்தப்பட்டு நிர்மாணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே மண்ணின் ஊடாக அதற்குள் நுழைவதற்கான கதவு ஒன்று வைத்து மூடப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த கதவு கருங் கற்களினால் கட்டி மூடப்பட்டுள்ள நிலையில் தோன்றியுள்ள இந்த நிலத்தடி அறை மற்றும் ஆங்கில காலகட்டத்தில் கட்டப்பட்ட பீரங்கி தாங்கி ஒன்றும் காணப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்களினால் கொங்கிரீட் கல் மணல் ஆகியவைகள் பயன்படுத்தி ஆரம்ப மாற்றங்கள் மேற்கொண்டு நிர்மாணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வளைவு ஓரளவு நவீன ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் நிர்மாணிப்புகள் சீமேந்து பயன்பாட்டில் நிறைவு செய்யப்பட்டிருந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்பிறப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அதிகாலை குறித்த நான்கு இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கடற்படையின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்திய மீனவர்களிடமிருந்து மீன்பிடி உபகரணங்கள் செலவும் மற்றும் அவர்கள் பயணித்த படகும் கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளன நெடுந்தீவு கடற்பிறப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் போத்தல்கள் போன்ற பொருட்களில் பெட்ரோல் வழங்கப்படாது என்ற சுற்று நிறுவத்திற்கு அனைத்து இலங்கை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பெட்ரோல் இல்லாமையினால் வாகனங்கள் பெருமளவு நிறுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் தற்போது இதுபோன்ற சுற்று நிறுவம் வெளியாகியமை மக்களை மேலும் சிரமத்துக்கு உள்ளாக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் அதுடன் ஜனாதிபதியால் அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒன்றை இவ்வாறு மட்டுப்படுத்துவது இவ்வாறு என அனைத்து இலங்கை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது